ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்படி ஏற்றணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் எப்பயும் காலில் வந்து இப்படி தான் ஏற்றுவேன், மார்கழி மாதம் ஃபுல்லாக ஏற்றுவேன் எப்பயும். உங்கள்கிட்ட என்ன விளக்கு இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம். காலையில் வந்து 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்து ஏற்றணும். மார்கழி மாதம் மட்டும் குளிச்சுட்டு வந்து ஏற்றுங்க. மற்ற மந்த்லாம் வந்து உங்களுக்கு உடல் கொஞ்சம் ஒத்து வரல அப்படின்னா கை கால் வாஷ் பண்ணிவிட்டு ஏற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டு பூஜை அறை வந்து ஹாலில் தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். செல்ஃப்லாம் எதுவும் கிடையாது, நான் இப்படி தான் வச்சுருக்குறேன். விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். அன்னப்பூர்ணி செலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அரிசியை வச்சு அதில் வந்து 1 ரூபி காயின் வச்சு வைங்க. அதே மாதிரி சங்கு வந்து அப்படி தான் வைக்கணும். பங்கு எப்பயுமே வந்து வடக்கு பார்த்து தான் இருக்கணும், பெருமாள் பக்கத்துலேயே வைங்க. லக்ஷ்மியும் பெருமாளும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ கட்சினா வாங்கி வைங்க. அதேமாரி வந்து பசுவோடைய செலை கிடைச்சாலும் வாங்கி வைங்க. இதுமாரி உப்பு ஜாடி வந்து எப்பயுமே வந்து நிரம்பி வந்து இருக்கும். இது வந்து குலதெய்வ சொம்பு. இதில் வந்து தண்ணி நிரம்ப வச்சுக்கிட்டு மஞ்சத்தூளும் குங்குமத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பூ கொஞ்சோண்டு போட்டுக்கணும். லாஸ்ட் இயர் நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து ஒரு 3 மந்த் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து வேலையாக இருந்தால ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் வந்து நான் இந்த விளக்கு ஏற்ற ஆரம்பித்த 1 இயருக்குள்ளே வந்து நாங்கள் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறி வந்துட்டோம். பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும்போது நம்ம எந்த பிரார்த்தனை வச்சாலும் நமக்கு உடனே கிடைக்கும். நான் சொந்த வீட்டுக்கு போகணுன்றது தான் வந்து என்னோடய பிரார்த்தனையாக வச்சுருந்தேன். மார்கழி மாதம் விளக்கு ஏற்றினேன். ஆனி மாதம்லாம் வந்து சொந்த இடத்துக்கு வீடு கட்டிட்டு வந்துட்டோம். உங்கள்கிட்ட எந்த விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல, 5 விளக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏற்றி வைங்க. எப்பயுமே வாசலில் வந்து 2 விளக்கு ஏற்றணும். பிரம்ம முகூர்த்தத்துக்கும் தனியாக வந்து ஒரு 5 விளக்கும். காமாட்சி அம்மன் விளக்கு வந்து 2 விளக்கு ஏற்றுவோம். எப்பயுமே எங்களோட குடும்ப வழக்கம் அப்படி தான். உங்கள் குடும்பத்தில் வந்து எந்த எப்படி எத்தனை விளக்கு ஏற்றணுமோ அதுமாரி ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து 2 விளக்கும், அது கூட வந்து 2 அகல் விளக்கும் சேர்த்து வச்சு ஏற்றிக்கலாம். குபேர விளக்கு வந்து 1 இருக்கும். குபேரன் வந்து எப்பயுமே வந்து வடக்கு பார்த்து தான் இருக்கணும். குபேர விளக்கும் வந்து அப்படியே இருக்கக்கூடாது, அதுக்கு அரிசிக்கு கீழே தான் எப்பயும் வைக்கணும்.
உங்ககிட்ட வந்து பிரசாதம் இருந்துச்சுன்னா கற்கண்டு வைக்கலாம், பால் இருந்தால் பால் காய்ச்சி வைக்கலாம். உங்களால் என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்குறேன். எப்பயும் வந்து ஒரு எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வந்து வீட்டில் வைக்கணும். நமக்கு எப்பயுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்து ரெண்டு வேலையும் வந்து விளக்கேற்றணும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கலாம்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 5 o'clockவது எழுந்துச்சி டெய்லிக்கும் விளக்கேற்றி பழகுங்க. நம்மளால் எந்திரிக்க முடியலன்றதை வந்து நினைக்காதீங்க. ஒரு 21 டேஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து எழுந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டெய்லிக்கும் வந்து கண்விழிப்பு வந்துடும், நீங்களும் அதே மனநிலைக்கு வந்துடுவீங்க. அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுந்துருவீங்க. உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்களை மட்டும் கடவுள்கிட்ட வந்து சொல்லுங்கள். அண்டத்துக்கிட்ட வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நெகட்டிவ் எனர்ஜிலாம் பற்றி சொல்லாதீங்க. நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு மனநிலையோடு இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். இதுவே விளக்கு குளிரும்போது ஒரு கற்கண்டு வச்சு அதை வந்து அதால் வந்து விளக்கு குளிர் விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.